வணக்கம். என்ன பிரச்சனைகள் போயிட்டுருக்கு வாய்க்கு வாய் வந்த மாதிரி பேசுறதுக்கு? வாய்க்கு வந்து அசிசியமாக பேசணும் தான் இருக்கு போல இருக்கு. ஒரு வீடியோ பார்த்தீங்களா? நான் பார்த்தேன், மக்களுக்கு நீங்களே போட்டு காட்டிடுங்க எவ்வளோ கேவலமாக நீங்கள் நடந்துக்கினாங்கன்னு தெரியும். என்னன்னா, நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வருக்கு இன்னைக்கு வந்து திதி நடத்திருக்காங்க. திதி அடுத்த பிறவி கூட அவர் வந்து பிறக்கக்கூடாது பிறக்கக்கூடாதுன்னு ஒரு திதி சொல்லிட்டு ஒரு திதி நடத்தி. யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வட்டால் நாகராஜன். 5 வருஷமா எங்கே போயிருந்தாரு? அவருக்கு 5 வருஷமா வேலையே இல்லையா? இப்போ தானே வேலை வந்துருக்குது அவருக்கு புதுசா. இவ்வளோ கரெக்டாக தண்ணி வந்துருந்த மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ காங்கிரஸ் ஆட்சி திரும்பி வந்ததுன்னு இப்போ ஏதோ கேட்டால் தண்ணி மழை பொழியிலன்றானுங்க, தண்ணி இல்லைன்றாங்க, விட முடியாதுன்றாங்க. சீமான் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை. அவரு தான் கத்தினே இருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு எதுக்கு பிஜேபி எதுக்கு காங்கிரஸ்னு அவர் சொல்லியிருந்தானே இருக்கிறாங்க. இவங்க தான் தூக்கின்னு சுமந்துனுக்குறாங்க. இது வந்து சரியான முடிவுன்னு வேற சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? அதிமுக ஒரு முடிவு எடுத்தது. ஆமாம், சரியான முடிவு அது. அப்போ தான் வந்து கரெக்டான காலத்தில் சந்திக்க முடியும், மக்களை சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மக்கள் முதல்வருக்கே இந்த நிலைமை அப்படின்னா, அப்போது மற்றவங்களாம் இப்போது இந்த கூட்டணி தலைவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அது சரி, அங்கே தண்ணி கொடுக்க மாட்டேன்னு போராடுறாங்க காங்கிரஸ், இங்கே என்ன பண்ணுது காங்கிரஸ், தண்ணி வேணும்னு ஏதாவது போராட்டம் நடத்தலையா காங்கிரஸ்? பிஜேபிக்காரன் பண்ணுறான். பிஜேபிக்காரனே தண்ணி கொடு. ஆமாம், தண்ணி வேணும், நாங்கள் இருந்த வரைக்கும் கரெக்டாக தான் கொடுத்துருந்தோம், இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அவங்க தண்ணி வேணும்ன்று அண்ணாமலையெல்லாம் பேசுகிறாப்புல. இவங்க ஆனால் காங்கிரஸ் வாயை திறக்கல, ஒரு வார்த்தை கூட வாயை திறக்கல. அதுதான் எதுக்கு அப்போ முதல்வர் இவங்களை தூக்கிட்டு? எனக்கு தெரிஞ்சு பழனிசாமியை சொன்னதே ஒருவேளை அவருக்கு கரெக்டாக இருந்துருமோ, பல்லாக்கு தூக்கி பழனிசாமி சொல்றது. இல்லை, அதுதான் ஒன்றும் புரியல. அது என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ பார்க்குற நடுநிலை என்ன நினைப்பாங்க, சரி அவர் பல்லாக்கு தூக்குனாரு, இப்போ அவர் இறக்கி வச்சிட்டாரு, நீங்கள் இப்போ என்ன பண்ண போறீங்க? அதுதான் இப்போ இந்த காங்கிரஸ் இப்போ கட்டி உண்ணும் மீனா. எல்லாருடைய ஆசை இதுதான், தனித்து தான் ஜெயிச்சு பார்க்கலாமே. இதில் போய் என்ன இருக்கு? இல்லை, 2014 காங்கிரஸை விட்டுட்டு தான் ஸ்டாலின் தலைமையில். ஏன்னா அப்போ முத கலைஞர் வந்து கொஞ்சம் உடல்நிலை பெருசாக இல்லாத மாதிரி இப்போ ஸ்டாலின் தலைமையில் தான் தேர்தலில் வாக்கு சேகரித்தாங்க. அப்போது வந்து என்னாச்சு, லேடியா மோடியான்ற விஷயம் பெருசானதுனால டோட்டலாக அவங்க ஜெயிச்சாங்க. அதே அந்த பயம் இன்னமும் ஸ்டாலினுக்கு இருக்கோ, காங்கிரஸ் ஒருவேளை அப்படிலாம் ஒரு இதுவும் இல்லை. எல்லாருமே அவங்களுடைய பலத்தை தானே இப்போதைக்கு நம்ம நிரூபிக்கணும். இப்போ பிஜேபி தனியாக வந்துச்சு. இப்போ பிஜேபி தனியாக வந்தோடனே தோராயமாக யார் கூட கூட்டணி வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஒரு கால்குலேட் இருக்கோம். டிடிவி வருவாங்க, ஓபிஎஸ் வருவாங்க, அப்புறம் கொஞ்சம் ஒரு இதில் 2-3 கட்சி வருவாங்கன்னு சொல்லிட்டு இதுவாக இருக்கும். எப்படி இருந்தாலும் அவங்க பிரிக்க போகிறது அதிமுக கூட்ட தான் பிரிக்க போகிறாங்க. இதுக்கு திமுகக்கும் கொஞ்சம் கூட எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்பவும் எதுக்கு வந்து காங்கிரஸ்? இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் நேற்று ஒரு மீட்டிங்கில் பேசும்போது, அந்த இந்த மீட்டிங்கில் பேசும்போது கூட, இந்தியா கூட்டணியே வெற்றி பெற்றே ஆக வேண்டும்ன்ற மாதிரி தான். இந்தியாவுக்கு தான், இவங்க தான் இந்தியா இந்தியா இந்தியான்றாங்களே தவிர, அவங்க வந்து டிஎம்கே வந்து ஒரு மேட்டராகவே மதிக்குதான் என்னன்னு தெரியல. இவ்வளோ பயம் இருந்தா இந்தியா கூட்டணியில இவங்க தான் பயம் இருந்தா, ஒரு முதல்வர் வந்து அப்படி பண்ணலாமா? இன்னைக்கு நான் இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ காங்கிரஸ் தலைவர்களோட ஒரு போட்டோவை எடுத்து செருப்பால அடிச்சு ஏதோ பண்ண இங்க இருக்க போலீஸ் விட்டுருமா? ஒரு அதுக்குள்ள எப்படி போட்டு அவங்கள இடிச்சு கிடிச்சு தூக்கின்னு போய் குண்டு கட்டா தூக்கின்னு போயிட்டு இது பண்றாங்க. அங்க எவ்வளவு அசால்ட்டா பண்றாங்க பாருங்க. இது எப்படி அனுமதி இது போலீஸ்? அப்ப வந்து போலீஸ் கண்ட்ரோல் இவங்க கையில, இவங்க கையில தானே இருக்கு போலீஸ் கண்ட்ரோல். இந்த அளவு கூட பயம் இல்லாம இருந்தா இவங்க எது காங்கிரஸ் தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இப்போ சாதி வாரி கணக்கெடுப்புன்னு சொல்லிட்டு நேற்று முந்தினம் வந்து மாநாடு வச்சிருந்தாங்க. அது ஏன் அந்த காவேரி பிரச்சனையும் சேர்த்து பேச வேண்டியது? இது மாதிரி காவேரி தண்ணி எங்களுக்கு அதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியது. இவங்களுக்கு மட்டும் நேஷனல் லெவலில் கட்சி வேணும், நாங்கள் மட்டும் இவங்களை வச்சுன்னு இது பண்ணோம் எதுக்கு? அதுதான் இப்போ இவர் தான் முடிவு பண்ணோம், காங்கிரஸ் வேணுமா வேண்டாவா அப்படின்னு சொல்லிட்டு. எடப்பாடியே 2.0 ஆகிட்டாரு, அவங்கள கைட்டி விட்டு வேலையை முடிச்சிட்டாரு. இப்போ உங்கள் கையில தான் இருக்கு முதல்வரோட முடிவு என்னன்னு தான். ஆமாம், இப்போ காங்கிரஸ் இஷ்யூ வச்சே இவங்களை கைட்டி விடுறதான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும். வேண்டாம், அதான் இவங்க தனியாக நின்று பார்க்கட்டுமே. 10 ஓட்டுக்கிட்டும் வாங்க மாட்டாங்க இவங்க. அவங்களாவது 1 ஓட்டு வாங்கினாங்க இவங்க. ஒன்றுமே என்ன, சீமானா மொத்த இடத்துலையும் காலி பண்ணி விட்டுருவாரு. அதனால் இவங்கெல்லாம் வாய்ப்பே இருக்காதுன்னு நினைக்கிறேன் காங்கிரஸ்லாம் எந்த இடத்துக்கு வர்றதுக்கு. இப்போ இப்போ சாமானியமாக எனக்கே இந்த வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு ஒரு கொந்தளிப்பு இருக்குது. இன்னும் சரியாக அந்த வீடியோ வந்து ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்.
இங்கே இங்கே இவங்களுக்கு இங்கே இருக்க மீடியாவுக்கு அந்த காவேரி இஷ்யூவை விட இப்போ ஏடிஎம்கே வந்து பிஜேபி கழட்டி விட்ட அந்த விஷயம் தான் இப்போ டிபேட் எல்லாமே போயிட்டு இருக்கு. இதெல்லாம் முஸ்ட்டு வந்து கொஞ்சம் தூங்கி எழுதி வந்து பார்த்தா ஓ இப்படிலாம் அங்கே போராட்டம் நடந்ததா அப்படின்னு இஷ்யூ தெரியல. இதுவும் நேஷனல் மீடியா இருக்குல்ல, நீ அது எல்லாமே நேஷனல் மீடியா இருக்குது ஃபுல்லாகவே. அவங்க கூட எடுத்து ஒரு சின்ன செய்தியாக கூட போடல பாருங்களாம். எல்லாமே இது வந்து பார்த்தோம்னா சோஷியல் மீடியாவில் வர்றது தான். இப்போ நான் உங்ககிட்ட காமிச்சது கூட சோஷியல் மீடியாவில் வர காட்சிகள் தான், மொத்தமும் சோஷியல் மீடியாவில் வர்றது தான். இந்த கூட்டணி கட்சிக்காரங்க கூட அதை இன்னும் பார்க்குறாங்களா இல்லைன்னா ஏதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ அதிமுக வந்து பார்த்தங்க அப்படின்னா பூவை ஜெகன்மூர்த்தி வந்து பிஜேபி கட்டி விட்டதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறார். நான் வந்து நாடாளுமன்ற தொகுதியில் அவங்க கூட சேர்ந்து நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஜான் பாண்டியன் வந்து எதுக்கும் நம்ம ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்கலாம், நான் அண்ணாமலை பார்த்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் இருக்கார். ஆனால் இவங்கெலாம் வந்து பார்த்தோன்னா ஒரு சில இதில் எப்படி போனாலுமே இங்கே தான் வருவாங்க, அதிமுக தான் வருவாங்க எல்லாருமே வந்து பார்த்தாங்க அப்படின்னா. ஏன்னா மெஜாரிட்டி இவங்கக்கிட்ட இருக்கிறதுனால. இப்போது அடுத்த கட்டமாக இவரே நீங்கள் சொன்ன மாதிரி 2.0 வந்துட்டார், இவர் இன்னும் ஒன்லேயே இருக்கிறார். இப்போ காவிரி இஷ்யூக்கே திமுகவால் போராட முடியாது, ஏன்னா ஆளுங்கட்சி அவங்களால போராட முடியாது. அப்போ யார் போராடணும்? போராட வேண்டியது திருமாவளவன், காங்கிரஸ், இவங்க தான் போராடணும். இவங்களே ரொம்ப அமைதியாக இருக்க மாதிரி இருக்கு. காங்கிரஸ் கண்டிப்பாக போராட மாட்டாங்க. அவர் திருமாவளவன், வேல்முருகன் இருக்காங்க, சிபிஐ, சிபிஎம், வீரமணி இருக்காங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்களேவே அமைதியாக இருக்காங்களே. இப்போ முதல்வருக்கு அங்கே ஏற்பட்ட அவமானத்துக்கும் இவங்க போராடலைன்னா அப்புறம் இந்த கூட்டணி மேலேயே ஒரு சந்தேக பார்வை மக்களுக்கு ஏற்படுதுன்னு செய்யும். கண்டிப்பாக கண்டிப்பாக சுயநல கூட்டணி அப்படின்ட்டு இவ்வளோ நாள் அவங்க தான் அவங்கள சொல்லிட்டு இருந்தாங்க, பிஜேபி ஏடிஎம்கேயும் இது வந்து சுயநல கூட்டணி இது அப்படி அப்படின்ட்டு. இப்போ இந்த பார்த்தா மக்கள் போராட்டத்துக்கே இவங்கெல்லாம் போராடாமல் இருந்தானா, இதுவே ஒரு சுயநல கூட்டணி மாதிரி தானே ஆகிடும். ஆனால் எதனால் நடிகர் ஆனால் பேசியிருக்காங்களா? நடிகர் எங்கே பேசியிருக்காங்க, வாயே தரகலையே. கர்நாடக சூப்பர் ஸ்டார் ஒன்றா பேசியா, சிவானா ஒன்றா பேசியிருக்காரு, அவ்வளோதான். இவங்கெல்லாம் ஒன்றும் இன்னும் வாங்கி தரகல, ஒன்றும் தரலன்னா ஒன்றும் பண்ண இன்னும் அரசியல் தலைவர்களே ஒன்றும் பார்ப்போம். இன்னும் ரெண்டு நாள் பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இல்லைன்னா முதல்வரின் அவமானம், இது வந்து அவமானம்னே சொல்லலாம், அது அவமானப்படுத்தப்பட்டதான் முதல்வர். ஆமாம், தெரிஞ்சு. அதான் இது மாதிரி முதல்வரின் அவமானம் எப்படி இருக்குது, காங்கிரஸை கட்டி விடணுமா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.